அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 14/10/2023 புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, அமாவாசை திதி, 11:25 வரை பின்பு வளர்பிறை பிரதமை, அஸ்த நட்சத்திரம் 4:24 வரை பின்பு சித்திரை நட்சத்திரம், நாள் முழுவதும் மரணயோகம், சர்வ மாலிய அமாவாசை, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சுப உரையல் காலை 7:00 முதல் 8:00 வரை, பகல் 10:30 முதல் 12:00 வரை, மாலை 5:00 முதல் 7:00 வரை, இரவு 9:00 முதல் 10:00 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் ராகு குரு வக்ரகதியில், சிம்ம ராசியில் சுக்கிரன், கன்னிராசியில் சூரியன் சந்திரன் புதன், துளாராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் சனி வக்ரகதியில். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் சூரிய திசை என்றால் என்ன, சூரிய திசை யாருக்கு என்ன செய்யும், எப்படிப்பட்ட அமைப்பில் சூரிய திசை நடந்தால் நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும் என்பதை பற்றி கூற உள்ளேன். சுருக்கமாக பார்த்தால், சூரியன் தந்தை காரகன், உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய கிரகம், ஒரு உஷ்ண கிரகம், அரசு வழியில் அனுகூலத்தை அடைவதற்கும் அரசாங்க பதவி வகிப்பதற்கும் வயது மூத்தவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கும் தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவை பெறுவதற்கும் சூரியன்தான் காரகனாவார். சூரியன் ஒருவருக்கு ஆண்களுக்கு ஆண்மை கிரகன் என்று கூற கூறலாம், கண்களுக்கு சூரியன் தான் காரகனாவார். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தால், சூரிய திசை என்பது 6 வருடங்கள் நடக்கும். சூரியன் ஒரு ஜாதகத்தில் எங்கிருந்தால் நல்ல ஒரு சிறப்பு என பார்க்கின்ற பொழுது, லக்ன பாவத்திற்கு சூரியன் வந்து பொதுவாக ஒரு பாவகிரகம் என்ற காரணத்தினால 3, 6, 10, 11 இருந்தால் நல்ல சிறப்புன்னு ஒரு விதி உண்டு. அதாவது சூரியன் ஒரு பாவகிரகம், பாவகிரகங்கள் லக்ன பாவத்திற்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தால் ஒரு வளமான பலன்களை தரும். அடுத்து குறிப்பாக சூரியன் வந்து ஒரு உஷ்ண கிரகம் ஆகும். அந்த உஷ்ண கிரகமான சூரியன் இருக்கக்கூடிய இடம் ஒரு சிறப்பான இடமா இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துல நட்பு கிரக வீட்டில் இருந்தால் கூட ஒரு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நட்பு கிரக வீடுன்னு என பார்க்கின்ற பொழுது சந்திரன் வீட்லேயோ செவ்வாய் வீட்லேயோ குருவின் வீட்லேயோ இருப்பது கூட நல்ல சிறப்பு. சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல நீச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசியில இருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒருவர் ஐப்பசியில பிறந்தவருக்கு சூரியன் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா துலா ராசியில இருக்கும். அடுத்து குறிப்பாக எந்த நட்சத்திரத்துல இருந்தால் நல்ல சிறப்புன்னு பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. திருவாதிரை சுவாதி சதயத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதிலும் குறிப்பாக துலா ராசியில் சூரியன் இருந்து அது சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் ரொம்ப ஒரு பாதகமான அமைப்பு ஆகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்து சூரிய திசை நடந்தால் ஒரு வளமான பலன்களை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பருவத்தில் சூரியன் பலமாக இருந்து சூரிய திசை நடந்தால் ஜாதகர் சார்ந்த குடும்பத்துக்கு நல்ல சிறப்பு, தந்தைக்கு நல்ல சிறப்பு, தாய் தந்தையருக்கு நல்ல யோகங்கள், நல்ல உற்சாகமாக செயல்படுறது, சிறப்பாக செயல்படக்கூடிய பலம் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து பலகீனமாக இருந்து குழந்தை பருவத்துல சூரிய திசை நடந்தால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள், தந்தைக்கு பாதிப்பு எல்லாம் உண்டாகும். படிக்கிற வயசுல ஒரு 10 இருந்து 20 வயசு 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சூரியன் வந்து ஒரு நல்ல ஸ்தானத்திலிருந்து சூரிய திசை நடந்தால் நல்ல அறிவாற்றல், நிறைய படிக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பால் வளர்ச்சிகள், ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு அரசு வழியில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள்லாம் கிடைக்கிறது,
அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு உதவிகளை பெற்று படிக்க வேண்டும் என்றால், ஸ்காலர்ஷிப் பெற்று படிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அரசு உதவியுடன் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும். அதுவே ஒரு ஜாதகத்தில் அந்த 10-25 வயசு இருக்கக்கூடிய காலங்களில் சூரியன் பலகீனமாக இருந்து சூரியன் சிறந்தால் தந்தைக்கு உடம்பு பாதிப்புகள், தந்தை வழி உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள், நம்ம எந்த செயலில் போனாலும் படிக்க போனாலும் சரி எங்கே போனாலும் சரி வயசு மூத்தவங்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அடுத்து 25-40 வயசு கூட இருக்கக்கூடிய காலங்களில் சூரியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து சூரியன் சிறந்தால், ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ ஒரு நட்பு வீட்டில் இருந்தோ ஒரு 3, 6, 10, 11 இருந்தோ திசை நடந்தால் ஜாதகர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள், மெயினாக வந்து அரசாங்க வழியில் அனுகூலங்கள், அரசுக்கு நிகரான ஒரு பெரிய நிறுவனத்துடைய உதவிகள் அனுசரணைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு பெரிய இடத்து உதவிகள் கிடைத்து சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதுவே ஒரு ஜாதகருக்கு சூரியன் பலகீனமாக இருந்து சூரியன் நடந்தால் எந்த செயலில் செயல்பட்டாலும் அதில் தேவையில்லாத இடையூறுகள், உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், லோ பிபி ஐபிபி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஸ்கின் டிசீஸ்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். மெயினாக வந்து தந்தைக்கு சில பாதிப்புகள்லாம் உண்டாகக்கூடிய அமைப்புகள், தந்தை வழி உறவினர்கள் பங்காளியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலங்களில் சூரியனோட திசை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து சூரியன் திசை நடந்தால் ஒரு கௌரவ பதவிகளை அடையக்கூடிய அமைப்புகள், ஒரு அரசாங்கத்தில் கூட தேர்தலில் நின்று கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஒரு கௌரவ பதவிகள், சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய அமைப்புகள், ஒரு பெரிய இடத்து நட்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். குறிப்பாக அரசாங்க வழியில் ஒரு ஆதாயங்கள்லாம் சூரியன் பலமாக இருந்து சூரியன் நடந்தால் ஏற்படும். சூரியன் பலகீனமாகிறது சூரியன் நடந்தால் உஷ்ண நோய்கள், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், செயல்பட முடியாத அளவுக்கு தேவையில்லாத சோதனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியன் பலகீனமாக இருந்து சூரியன் இருந்தால் இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுது. சூரியன் பலகீனமாக இருந்து திசை நடக்கிறவங்க, சூரிய திசை நடக்கிறவங்க ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை சூரிய திசையை பற்றி உங்களிடம் கூறினேன். அடுத்து இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணகுரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் வலுவாக அமையப்பட்டிருப்பது நல்ல அமைப்பாகும். பலமும் வலிமையும் அதிகரிக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும், மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு, உறவினர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். 7இல் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, குரு சுக்கரன் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சூரியன் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் அமைய பெற்று 6இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறுவதற்கு
விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு நான்கில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. ஐந்தாம் வீட்டில் செவ்வாய்க்கேது சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குரு பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய நேரம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது, கிடைக்கும் வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கக்கூடியதை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது மேலும் நல்ல பலனை உங்களுக்கு தரும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பிரதான கிரகங்களான குருவும் சனியும் வக்ரகதியில் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட நீங்கள் கையாண்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட உங்களின் தனி செய்ய சிறப்பால் தனி திறமையால் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் புதன் சந்திரன் இருப்பதும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குரு வக்ரகதியில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். சுக்கிரநாதர் ஜென்ம ராசி இருப்பதால் பெண்கள் வழியில் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக சக ஊழியர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை தற்போது இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னிராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் புதனும் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. ஜென்ம ராசியில் சூரியன் ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும்.
முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வருமானங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும் என்றாலும் வீண் செலவுகள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். முடிந்தவரை ஒரு சில விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பதன் மூலமாக வீண் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் தருவது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் 12 வீட்டில் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10 வீட்டில் சுக்கர நடவர் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வாங்கிய கடன்களை பைசல் செய்ய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலையாட்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சூரியன் சேர்க்கப்பெற்று புதனுடன் 10 இருப்பது நல்ல அமைப்பாகும். சுக்கரனானவர் 9 இருப்பதால் பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவானது மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட தற்போது ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சூரியன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் உடன் சந்திரன் இருப்பதும் நல்ல அமைப்பாகும். சில நாட்களாக இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10 செவ்வாய் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் வெகுளித்தனமாக இருப்பீர்கள், அதனை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதனால் பேச்சில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும்.
தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெற முடியும். சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் ஆகும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேர்களே, ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதாலும் எட்டாம் வீட்டில் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். வீண் குழப்பங்களால் மன அமைதி குறைவு உண்டாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலையாட்களால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக செயல்படுவதுதான் நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக ஒரு சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட அதிகாரியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீனராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய அனுகூலங்களை அடைவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது பொறுமையோடு செயல்பட்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல லாபங்கள் வரும் என்றாலும் வேலையாட்களால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். ஒரு சில இடங்களில் சட்ட ரீதியாக சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்களுடைய தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பயன்படுத்திக் கொள்வது நல்லது. செவ்வாயானவர் உங்கள் ராசிக்கு எட்டில் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது, முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.